வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதலமைச்சரின் விரிவான காப்பீடு திட்டத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த திட்டத்தின் கீழ் தகுதியான ஒரு குடும்பத்திற்கு ஆண்டுக்கு எவ்வளவு வரை நம்ம வந்து இலவச மருத்துவ சிகிச்சையை வந்து பெற முடியும், என்னென்ன வகையான மருத்துவ சிகிச்சையெல்லாம் இந்த திட்டத்தின் கீழே வந்து நம்மளால் வந்து பெற முடியும், எந்தெந்த தனியார் மருத்துவமனைகளில் தற்போது அந்த காப்பீடு திட்டமானது நடைமுறையில் உள்ளது, ஏற்கனவே நீங்கள் இந்த திட்டத்தில் இருக்கிறீர்களா இல்லையா அப்படிங்கிறது வந்து எப்படி செக் பண்ணிக்கிறது, ஒருவேளை இந்த திட்டத்தில் இருந்து அந்த கார்டு மிஸ் ஆகிருக்கு அப்படின்னா அந்த கார்டை வந்து எப்படி மீண்டும் அப்ளை பண்ணி வாங்குறது, தற்போது நீங்கள் வைத்திருக்கக்கூடிய இந்த இன்சூரன்ஸ் அட்டையானது கரண்டில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது வந்து எப்படி செக் பண்ணிக்கிறது, ஒருவேளை கரண்டில் இல்லை அப்படின்னா அதை வந்து எப்படி நம்ம வந்து ரினியூல் பண்ணிக்கிறது, இந்த திட்டத்தில் வந்து நீங்களும் சேர்ந்து பயன்பெறணும் அப்படின்னா அதற்கு வந்து என்னென்ன விதமான தகுதியெல்லாம் தேவைப்படும், அதற்கு தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன, இதை வந்து நீங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது போன்ற பல்வேறு தகவலை தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பொதுவாக இந்த முதலமைச்சரின் விரிவான காப்பீடு திட்டத்தை தமிழக அரசு கடந்த 2009 அறிமுகப்படுத்தினாங்க. இந்த திட்டத்துடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏழை எளிய மக்கள் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் இலவசமாக மருத்துவ சிகிச்சையை பெறுவதற்காகவே தமிழக அரசு வந்து இந்த காப்பீட்டு திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. தற்போது இந்த திட்டமானது மத்திய மாநில அரசுகளுடைய நிதி உதவியோடு யுனைடெட் இந்தியன் இன்சூரன்ஸ் கம்பெனி மூலியமாக தற்போது செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்துக்கு கீழே கிட்டத்தட்ட 1,37,00,000 குடும்பங்கள் வந்து தற்போது பயன்பெற்றுள்ளது. இந்த திட்டத்துக்கு கீழே நீங்களும் சேர்ந்து பயன்பெறணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னென்ன விதமான தகுதியெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்களும் இதில் வந்து சேர்ந்து பயன்பெற முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் குடும்பத்துடைய ஆண்டு வருமானம் வந்து 1,20,000 உள்ளே இருக்குது அப்படின்னா நீங்கள் அனைவருமே இந்த ஸ்கீமில் வந்து சேர்ந்து எளிதாக பயன்பெற முடியும். அதற்கு தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் குடும்பத்துடைய ரேஷன் கார்டு, குடும்ப உறுப்பினருடைய ஆதார் கார்டு, ப்ளஸ் இந்த முதலமைச்சரின் காப்பீட்டு திட்டத்துக்கான அந்த விண்ணப்ப படிவம், இந்த 3 டாக்குமெண்ட்ஸ் இருந்தாவே நீங்கள் எளிதாக அந்த ஸ்கீமில் வந்து சேர்ந்து பயன்பெற முடியும். இந்த காப்பீட்டு திட்டத்தை பொறுத்தவரை தகுதியான ஒரு குடும்பத்திற்கு ஆண்டுக்கு 5,00,000 வரை நீங்கள் இலவசமாக மருத்துவ சிகிச்சையை வந்து எடுத்துக்கலாம். என்னென்ன வகையான மருத்துவ சிகிச்சையை வந்து இந்த காப்பீடு திட்டத்தின் மூலமாக எடுத்துக்கிற முடியும் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டை வந்து இந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்தந்த நோயால் நீங்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாருமே இந்த காப்பீடு திட்டத்தில் வந்து எளிதாக சேர்ந்து பயன்பெற முடியும். எந்தெந்த தனியார் மருத்துவமனையிலெல்லாம் இந்த காப்பீடு திட்டமானது தற்போது நடைமுறையில் இருக்குது அப்படிங்கிற லிஸ்ட்டையும் இந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை எல்லாத்தையும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்குங்க. அந்த அஃபீஷியலோட வெப்சைட்டை வந்து என்னுடைய வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை போய் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்து இந்த காப்பீடு திட்டத்தை வந்து நீங்கள் வந்து எளிதாக எல்லாருமே பயன்படுத்திக்கிற முடியும். இப்போ இந்த முதலமைச்சரின் விரிவான காப்பீடு திட்டத்தில் வந்து சேர்ந்து பயன்படுவதற்கு உங்களுக்கு வந்து எல்லா தகுதியுமே இருக்குது, அதற்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குங்கிற பட்சத்தில் இந்த மருத்துவ காப்பீடு திட்டத்தை வந்து நீங்கள் வந்து எப்படி சேர்ந்து பயன்பெற முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மருத்துவ காப்பீடு திட்டத்தை பொறுத்தவரை நீங்கள் வந்து ஆஃப்லைனில் மட்டும்தான் தற்போது அப்ளை பண்ண முடியும், ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ண முடியாது. ஆஃப்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான அந்த பிடிஎஃப் ஃபார்மை வந்து என்னுடைய வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை போய் நீங்கள் வந்து செக் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அந்த ஃபார்மில் கேட்டிருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கரெக்டாக ஃபில்லப் பண்ணிக்கிங்க. ஃபில்லப் பண்ணிவிட்டு அது கூட உங்களுடைய ரேஷன் கார்டு ப்ளஸ் ரேஷன் கார்டில் இருக்கக்கூடிய உறுப்பினருடைய ஆதார் கார்டை வந்து கரெக்டாக நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிங்க. அட்டாச் பண்ணிவிட்டு நீங்கள் வசிக்கக்கூடிய உங்கள் ரெவன்யூக்கு உட்பட்ட விஓட்டை போயிட்டு அந்த ஃபார்மில் வந்து சீல் வச்சு சைன் வாங்கிக்கோங்க. அவர்களுக்காகவே தனியாக ஒரு அந்த ஃபார்மில் வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல வந்து விஓடைய சைனும் விஓடைய சீலும் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த ஸ்கீமில் வந்து சேர்ந்து பயன்பெற முடியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபார்முடைய டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆண்டு வருமானம் வந்து 1,20,000 இருந்தால் மட்டும்தான் இந்த இலவச மருத்துவ காப்பீடு திட்டத்தில் வந்து நீங்கள் வந்து சேர்ந்து பயன்பெற முடியும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருப்பாங்க. அதனால் கம்பல்சரி உங்கள் விஓ தான் உங்களுடைய வருமானத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதனால் வந்து அவருடைய சீலம் அவருடைய சைன் இருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் வந்து சேர்ந்து பயன்பெற முடியும். அதே நீங்கள் வந்து ஒரு மாற்றுத்திறனாளியாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த வருமான சான்றிதழ் வந்து தேவையில்லை, நீங்கள் வந்து டைரெக்டாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும். உங்களுடைய ரேஷன் கார்டில் வந்து எந்த மாவட்டம் இருக்கோ அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்குள்ளேயே இந்த முதலமைச்சரின் விரிவான காப்பீடு திட்டத்திற்கான அலுவலகம் இருக்குது, அங்கே போயிட்டு நீங்கள் வந்து டைரெக்டாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும். இந்த அப்ளை பண்ணும்போது நீங்கள் இந்த குடும்ப தலைவர் தான் போகணும் அப்படிலாம் இல்லை, உங்கள் ரேஷன் கார்டில் இருக்கக்கூடிய உறுப்பினரில் யாராவது ஒருத்தர் போய் கூட நீங்கள் டைரெக்டாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும். நீங்கள் டைரெக்டாக இங்கே அப்ளை பண்ணும்போது என்னென்ன ஒரிஜினல் டாக்குமெண்ட்லாம் நீங்கள் கொண்டு போகணும் அப்படின்னு உங்களுடைய ரேஷன் கார்டு ப்ளஸ் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினருடைய ஆதார் கார்டு ஒரிஜினல் ப்ளஸ் இந்த நீங்கள் இந்த விஓ
ப்ரோமோட்டர் வாங்கின அந்த ஃபார்மு, இந்த ஃபார்ம் எல்லாத்தையும் நீங்கள் வந்து கொண்டு போனீங்க அப்படின்னா உங்களை வந்து அவங்க சிஸ்டத்தில் வந்து ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க. ஃபோட்டோ எடுத்துகிட்டு இந்த முதலமைச்சர் விரிவான காப்பீடு திட்டத்திற்கான அந்த அட்டையை வந்து உடனே உங்கள் கையில் வந்து பதிவு பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த ஸ்கீமை வந்து நீங்கள் வந்து எளிதாக நீங்கள் வந்து பயன்படுத்திக்கிற முடியும். இதுதான் நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு ப்ரொசீஜர். தற்போது இந்த அப்ளிகேஷனை வந்து எப்படி நீங்கள் வந்து ஃபில்அப் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஒரு டெமோ வந்து நம்ம வந்து தற்போது பார்ப்போம். இந்த பிடிஎஃப் ஃபார்மை வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கங்க. பிரிண்ட் அவுட் எடுத்ததுக்கப்புறம் குடும்ப தலைவர் பேர், அதாவது உங்களுடைய ரேஷன் கார்டில் வந்து யார் தலைவரோ அவர் பேரை வந்து கரெக்டாக இங்கே வந்து எழுதிக்கோங்க. அந்த தலைவருக்கு அப்பா இருந்தால் அப்படின்னா அப்பா பேரை வந்து இங்கே கரெக்டாக ஃபில்அப் பண்ணிக்கங்க. இல்லை கணவர் இருந்தார் அப்படின்னா கணவர் பேரை வந்து கரெக்டாக இங்கே வந்து ஃபில்அப் பண்ணிக்கோங்க. அவர் வந்து ஆணா பெண்ணா அப்படிங்கிறத வந்து கரெக்டாக இங்கே வந்து டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து அந்த குடும்ப தலைவருடைய பிறந்த தேதி வயசை வந்து கரெக்டாக இங்கே வந்து ஃபில்அப் பண்ணிக்கோங்க. அவர் என்ன தொழில் பண்ணுறாரோ அந்த தொழிலை வந்து கரெக்டாக இங்கே வந்து ஃபில்அப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஸ்மார்ட் கார்டு நம்பர், அந்த குடும்ப அட்டையோடைய எண்ணை வந்து கரெக்டாக அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ஃபில்அப் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ரேஷன் கார்டு ஷாப் நம்பர் வந்து பின்னாடி கொடுத்துருப்பாங்க, அந்த நம்பரை வந்து கரெக்டாக இங்கே வந்து ஃபில்அப் பண்ணிக்கோங்க. குடும்ப தலைவருடைய ஆதார் எண்ணை மட்டும் இங்கே கரெக்டாக நீங்கள் வந்து ஃபில்அப் பண்ணிக்கங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரேஷன் கார்டில் வந்து எந்த அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸ் வந்து கரெக்டாக இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ஃபில்அப் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ரேஷன் கார்டு வந்து ஒரு அட்ரஸில் இருக்கும், ஆதார் கார்டு வந்து ஒரு அட்ரஸில் இருக்குங்கிற பட்சத்தில் ரேஷன் கார்டு வந்து எந்த மாவட்டத்தில் இருக்கோ அந்த மாவட்டத்தின் மூலியமாக தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். அதனால வந்து ரேஷன் கார்டில் வந்து எந்த அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸ் மட்டும்தான் நீங்கள் வந்து இங்கே கொடுத்து நீங்கள் வந்து ஃபில்அப் பண்ணிக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்ப உறுப்பினரில் வந்து யார் யார் பேர்லாம் வந்திருக்கோ அவர் பேரை வந்து உங்களை தவிர, அதாவது குடும்ப தலைவர்த்த பேரை தவிர மற்ற உறுப்பினர் இருக்காங்களா அவர்கள் வந்து ஒன்று கொடுத்து குடும்ப உறுப்பினர் யாரோ அவர் பேரை எழுதிக்கோங்க. அவர் வந்து ஆணா பெண்ணா அப்படிங்கிறது வந்து இங்கே வந்து டிக் பண்ணிக்கோங்க. அவருடைய வயசை வந்து இங்கே வந்து கரெக்டாக போட்டுக்கோங்க. இந்த குடும்ப தலைவருக்கு இந்த உறுப்பினர் வந்து என்ன உறவு முறை அப்படிங்கிறது வந்து இங்கே வந்து கரெக்டாக நீங்கள் வந்து ஃபில்அப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்து நீங்கள் வந்து ஃபில்அப் பண்ணிக்கோங்க. ஃபில்அப் பண்ணிவிட்டு குடும்ப தலைவர் வந்து இதில் வந்து நீங்கள் வந்து சைன் பண்ணணும். சப்போஸ் குடும்ப தலைவர் இல்லை அப்படின்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினரில் யாராவது ஒருத்தரும் கூட இதில் வந்து சைன் பண்ணிக்கலாம். சைன் பண்ணிவிட்டு நீங்கள் வசிக்கக்கூடிய உங்கள் ரெவன்யூக்கு உட்பட்ட விஓட்டை போயிட்டு இதில் வந்து கரெக்டாக எல்லாத்தையும் ஃபில்அப் பண்ணி இதில் வந்து சீல் பண்ணி அவருடைய சைனை வந்து வாங்கிக்கோங்க. விஓடைய சீல் வந்து கம்பல்சரி இருக்கணும். அதே மாதிரி அவருடைய சைனும் கம்பல்சரி இதில் இருந்தால் மட்டும்தான் இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிடுவாங்க. எதுக்காக இந்த சீலும் இந்த சைனும் கம்பல்சரி வாங்கணும் அப்படின்னு கேட்டால், உங்களுடைய ஆண்டு வருமானம் வந்து 120,000 உள்ளே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த இலவச மருத்துவ காப்பீடு திட்டத்தை வந்து சேர்ந்து பயன்பெற முடியும். அதனால் விஓவுக்கு தான் தெரியும் உங்களுடைய ஆண்டு வருமானம் வந்து எவ்வளவு அப்படிங்கிறது வந்து அவர் தான் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அதனால தான் இந்த ஃபார்மில் வந்து அவர் சீல் வச்சு சைன் பண்ணணும். இதே நீங்கள் வந்து ஒரு மாற்றுத்திறனாளியாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த வருமான சான்றிதழ் வந்து தேவையில்லை, நீங்கள் வந்து டைரெக்டாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஃபார்மு ப்ளஸ் இந்த ஃபார்மு கூட உங்களுடைய ரேஷன் கார்டு ப்ளஸ் உங்களுடைய ஆதார் கார்டு, இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு குடும்ப தலைவரோ அல்லது குடும்ப உறுப்பினரில் யாராவது ஒருத்தர் எந்த மாவட்டத்தில் உங்களுக்கு அந்த ரேஷன் கார்டு இருக்கோ அந்த மாவட்டத்தில் டைரெக்டாக போயிட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலேயே இந்த முதலமைச்சர் விரிவான காப்பீடு திட்டத்திற்கான தனி அலுவலகம் இருக்குது, அங்கே போயிட்டு நீங்கள் டைரெக்டாக அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா இதை டைரெக்டாக உங்களுக்கு அப்ளை பண்ணி உடனே இந்த மருத்துவ காப்பீடு திட்டத்திற்கூட அட்டையை வந்து உடனே கொடுத்துருவாங்க. ஏற்கனவே இந்த மருத்துவ காப்பீடு திட்டத்தில் வந்து இருக்கிறீங்க, ஆனால் தற்போது அந்த கார்டு மிஸ் ஆயிடுச்சு. அந்த கார்டை வந்து மீண்டும் எப்படி நம்ம வந்து டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்க பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதற்கான அபிஷியலோட வெப்சைட்டை வந்து என்னுடைய வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை போய்ட்டு நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரீனோடும் இதில் போய்ட்டு உங்களுடைய யூஆர்என் நம்பர் தெரிஞ்சால் அந்த யூஆர்என் நம்பர் கொடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா உங்களுடைய ரேஷன் கார்டு நம்பர் வந்து கொடுத்து நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் வந்து உங்கள் குடும்ப உறுப்பினருடைய ஆதார் நம்பரையோ அல்லது குடும்ப தலைவருடைய ஆதார் நம்பரையோ நீங்கள் வந்து கொடுத்து நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போது எந்த ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த ஃபோன் நம்பரை கொடுத்து நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சர்ச் பண்ணி மீண்டும் உங்களுடைய கார்டை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இந்த ஆப்ஷனில் தான் உங்களுடைய தொலைந்த கார்டை வந்து நீங்கள் வந்து ரெக்கவர் பண்ணிக்கிற முடியும். இதே வந்து உங்களுடைய கார்டு இருக்கா அந்த கார்டுடைய வேலிட்டி இருக்கா இல்லையா அப்படிங்கிறது வந்து கஸ்டமர் கேர் நம்பர், இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய அந்த கஸ்டமர் கேர் நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி உங்களுடைய கார்டு வந்து கரண்டில் ஆக்டிவேட்டில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து எளிதாக தெரிஞ்சுக்கிற முடியும்.